நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க டயட் பண்ணுறேன்ட்டு காலைல சாப்பிடாம விடுறது ஆஃப்டர்நூன் டேக் அண்ட் தே டேக் பர் டே அண்ட் ஆல் ஆஃப் that is totally... hey Ritz viewers, today I have with me குட் hey, so i have few okay. what will Shweta do if you put in that situation? okay uh -huh. you got tell us what do okay? so first one when you are stuck in a lift with a stranger வாட் இருப்பேன் பேசவே மாட்டேன் பிகாஸ் ஐ டோன்ட் டாக் டு பேசிக்கலி எப்பமே அதை நான் பேச மாட்டேன் ஆனா அவங்க வந்து பேசுனா நான் நல்லா பேசுவேன் ஓகே மேபி மேபி அவங்க பேசுனாங்கன்னா நான் பேசுவேன் இல்லாட்டினா ஃபோன் எடுத்து வச்சுட்டு சைலண்டா யாருக்காவது ஃபோனை போட்டுட்டு உட்காந்துருவாங்க ஐ டோன்ட் ஹேவ் ஃபோன் ஸ்டோரேஜ் ஐ சிட் அண்ட் க்ளியர் ஐ திங்க் ஐசி அட்ஸ் பெஸ்ட் டைம் டு சிட் அண்ட் கிளியர் த ஸ்டோரேஜ் ஐ கிளியர் எவ்வரி திங் உட்காந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஃபோட்டோ உட்காந்து அட்லீஸ்ட் நான் டெலிட் பண்ணுவேன் ஓ இப்போ அட்லீஸ்ட் டைம் கிடச்சிருக்கேன்ட்டு ஸோ அதனால ஏன்னா ஸ்டேஞ்சர் இருக்கப்போ பக்கத்தில் தூங்க முடியாது அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லாட்டினா ஐ உட் ஆப்டட் ஃபார் டேட் ஆப்ஷன் தனியாக இருந்ததுனா அப்படியே படுத்துட்டு இருந்திருப்பேன் பேக் கண்டிப்பாக கையில் இருக்கும் தலையில் வச்சுட்டு ஐ உட் ஹவ் ஜஸ்ட் லெப் பீஸ்ஃபுல்லி த்ரீ ஹார்ஸ் ப்ளீஸ் டோன் டிஸ்டர்ப் மீ அப்படின்ற மாதிரி அண்ட் வென் யார் வெஹிக்கல் இஸ் பங்க்சர் இன் த மிடில் ஆஃப் த நைட் வாட்யூ ஆக்சுவலி என்ன ஆச்சு பேக் ஃப்ரம் ஷூட் ஈஸிஆர்லேருந்து யாரும் இன்னைக்கு ஏதோ பேசிட்டு இருந்தப்போ சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா ஈசிஆரில் வந்து டயர் வேணும்னே பஞ்சர் பண்ணுவாங்க உங்களை இந்த மாதிரி ஜென்ரலாக என்னென்னு கிடையாது யார் போனாலும் அப்படி ஸோ அப்போ நான் யோசிச்சு வச்சிருப்பேன் இந்த மாதிரிலாம் ஆச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு மேக்சிமம் என்ன பண்ணுவேன்னா பஞ்சர் ஆன டயர்லேயே பொறுமையாக ஓட்டிகிட்டு வர ட்ரை பண்ணுவேன் இல்லட்டுனா யோசிக்காமல் காரை ஓரம் போட்டுட்டு ஐக் த பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஐ ரீச் மை பிளேஸ் ஸோ மேபி தட் தேட் இஸ் த ஒன் திங் ஐல் டு பிகாஸ் என்னாலலாம் வந்து டயர் கழட்டி அந்த ஜாக்கி போட்டு பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு தெம்பு இல்லை அந்த அந்தளவுக்குலாம் இல்லை கார் வச்சு ஜாக்கி போட்டு சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு அண்ட் நைட் டைம்ன்றப்ப ஐ டோன்ட் திங்க் இட் சேஃப் ஆல்சோ அங்கே உட்காந்து நம்ம தனியாக கார் டயர் இது பண்ணிட்டு இது ஐ ஐம் ஷுர் ஐ ஒன்ட் டேக் லிஃப்ட் கண்டிப்பாக நான் எடுக்க மாட்டேன் அது கேர்ளாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நான் லிஃப்ட்டு கேட்க மாட்டேன் ஏதாவது ஷேர் ஆட்டோ இல்லைன்னா பஸ்ஸு இல்லை ட்ரெயின் அந்த சைடு ஏதாவது இருக்குது அப்படின்னா ஐ மேக் ஷோர் தட் யா ஐ டேக் தட்

எனக்கு ரொம்ப அன்சேஃபாக ஃபீல் ஃபீல் ஆகாத வரைக்கும் ஃபைன் வந்துட்டு போங்க நான் விட்டுருவேன் பிகாஸ் ஐ ஒன்ட் பாதர் ஐ ஜஸ்ட் வாக் ஆஃப் ஒரு வேலை அன்சேஃபாக எதாவது ஃபீல் ஆகுது அப்படின்னா மேபி ஐ மேக் அ கால் டு சம்மான் கால் பண்ணுறனாலும் ஐ மேக் sure i send that லைவ் location ஃபார் எயிட் hours to ஹூ இஸ் ஆல்வேஸ் ஆன்லைன் இருப்பாங்க தெரியுமா இப்போ என்னோட சிஸ்டர் ஆன்லைன்லேயே இருப்பாள் any டைம் டக்குன்னு ஒரு மெசேஜ் வந்தால் ஷேசி என்னோட என்னோடய அத்தை என் ஃபேமிலியிலே சொல்கிறேன் உடனே அமுச்சிவிட்டு உடனே வந்து ஓகே சம்திங் இஸ் ராங்குன்ட்டு அது எப்படி அனுப்பினால் பின்னாடி இருக்கவங்களுக்கே தெரியாத மாதிரி நான் அனுப்பிச்சு விட்ருவேன் நான் வாய்ஸ் ரெக்கார்ட் நான் ஆன் பண்ணி கேஷுவலாக கையில் ஃபோன் வச்சுட்டு போகிற மாதிரி நான் அப்படியே பேசிட்டு கூட அனுப்பிச்சுடுவேன் தே வில் நாட் நோ தட் ஐம் ஆக்சுவலி சென்டிங் இட் அண்ட் தே பிங் நோட்டிஸ்டிறதே தே வில் நாட் ஹேவ் அன் ஐடியா பட் ஐ எம் ஆல்வேஸ் வெரி கான்ஷியஸ் அபவுட் வாட்ஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் மீ ஓகே நான் இங்கே இருந்தாலும் ஐ நோ என்னை சுற்றி இங்கே என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு ஸோ

so that i have done already You've done I've done i'll be on face and i don't care if they talk to me or they don't talk to me i don't care definitely a bolt <laughs> uh, when you're taking a cab and you find the driver has been uh, like driver has drunk so what will you do okay so i'm a very nice driver i'll just make sure the driver to get down or i'll put him back i'll take the car i'll drive i'll reach the spot and then i'll get down either one the worst case scenario ஓகே வேற வழியே இல்லை கேப் ஒரு அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் கேபே கிடைக்காம நம்ம வெயிட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆச்சுன்னா இல்லை ஒரு வேலை நான் வந்து அவங்க ட்ரங்க்னு தெரிஞ்சுன்னா ஹாஃப் வேல நான் நிப்பாட்டி நான் வந்து வேற கேப் வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டு போயிடுவேன் ஸோ அதுக்கானது மட்டும் நான் வந்து கொடுத்துருவேன் காசு எவ்வளோ யூஆர் இன்டர்வியூ லைக் திஸ் மேபி பட் வந்து உங்க முன்னாடி வந்து உங்களோட எக்ஸ் உட்காந்துருக்காங்க ஓகே So, your ex is your interviewer and you're in an interview. What? How would you react and what will be your Nothing reaction? Nothing, I'll still be the same how I'm talking to you, okay? Because when it comes to work, work is work, that's it, okay? To me, though, my ex is sitting there, for me it will be like he's an anchor, I'm a guest here. I don't take anything uh, personal uh, when it comes to work, especially, and I always feel once it's done, it's done, that's it, okay?

ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஐ ஃபீல் இட்ஸ் நைஸ் கம்பேரிசன் பண்ணுறவங்கள பற்றி ஐ ஹாவ் நோ ஐடியா பிகாஸ் ஐ வன் பீன் இன் தட்வேஷன் ஐஸ் பீன் அப்ரிஷியேட் ஃபார் பீங் டூ கிட் அண்ட் ஒன் திங் யூ ஃபைண்ட் இட் வெரி சில்லி அபவுட் கிட் அண்ட் ஒன் திங் ஆஃப் டூ கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க ஓகே ஐ மீன் யா ப்ரொடெக்டிவாக இருக்கலாம் ஓவர் இருப்பாங்க ஆ இங்கே எங்கேயாவது நம்ம இப்போ ஒரு எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்னா கூட ஆ பத்திரம் 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 ஐயோ யாரோ இடிச்சுட்டு போகிறாங்க ஐயோ பார்த்து வாங்க இப்படி வாங்க அந்த ஒரு கேர் எப்பவுமே இருக்கும் இந்த சின்ன பொண்ணு அப்படின்ற அந்த எனக்குன்னு இல்லை என்னோட டூ கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த இது இருக்கும் ஈக்குவல் கன்சர்னு ஸோ அந்த ஒரு இது இருக்கும் வீடு இன்னும் ஒன்றும் போறது இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம இருப்போம் கொஞ்சம் டூ ல அவங்க கொஞ்சம் வந்து பயந்துட்டே இருப்பாங்க மேபி ஐ திங்க் அந்த டைம் இப்போ நிறையா ரொம்ப இப்போலாம் ரொம்ப சேஃப் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு சென்னையே அப்படியா ஐ ஃபீல்

so it is actually nice also it is difficult to be as an artist because we also face a lot of problems right like uh, physically we'll get rained and all of that uh, and the maximum of our time will be in the work around like we work for almost like 14 hours mm -hmm. so it's quite long and quite difficult but yeah it's very nice and um, i used to balance it i think i'm balancing it and uh, i think the people around me balance it properly because uh, they are very supportive and they know where my where they can actually get my time and all of that and they just uh make sure that they spend their time whenever i am free actually so that's how things are getting balanced that's very sweet of yeah. them and a uh, major problem when actors life la it's the food do you have a specific diet no no nothing like that um, first of all actually i'm a nutritionist <laughs> yeah that's why i put this yeah, question yeah, for i know uh, yeah. so uh, but i i don't follow any diet i just make sure that i'm taking only home food i avoid the outside food and the production food, like ninety-five percent, I totally avoid it. And uh, mostly, I take only home food. Not only at work, even wherever I am going, even if I am traveling or somewhere, I make sure I am cooking at least the basic curd rice to to be consumed. Yeah, so that's how it is. And um, yeah, because I don't know, I don't feel this uh, outside foods are healthy and good because it's been spoiling people's health. And I I have actually seen patients who i have treated because they have been uh, uh, they have been ill because of the outside food so that's how it is and to the work i get my home food my breakfast my lunch and um, anything like juice or something like uh, snacks or something everything is homemade completely and for the whole day i pack it and then I take it to the office. Okay. Being a nutritionist, so tell me what's more shocking in the recent time for you? Like, since you have told you have treated people because yeah, of the outside yeah. food, so what is more shocking nowadays? Everything is shocking, actually. Okay. I even find that uh, people who are doing the home food, you know, mm. even that is not healthy nowadays. Everything adding this, uh, you know, this masalas, that thing, this thing, and they just tag the name as its home food, but still it's not healthy okay so there's a way to prepare food there's a way to you know consume it and all of that and so i think people should be a little aware and be a little conscious about the food intake and the diet and all of that and uh, generally i actually met one uh, patient who was uh, who has been consuming outside food not outside food in the sense not like fast food and all he just took this dosa Italy for like 30 years completely from outside okay. and now his liver has been damaged it's in stage 3 i guess

இந்த கரி லீவ்ஸ் த கொரியாண்டல் லீவ்ஸ் த பேசிக் திங்ஸ் எது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ வளர்க்குறதுக்கு அட்லீஸ்ட் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஃபுட்டில் வந்து இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் பிகாஸ் வெஜிடேபிள்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இதில் தான் போயிட்டுருக்கு எல்லாமே இந்த மெடிசன் அது இதுன்றாங்க நமக்கு அது எந்த அளவுக்கு ட்ரூன்னு நமக்கு தெரியல ஸோ அதனால் வந்து பெட்டர் டு டூ இட் திஸ் வே இஃப் பாசிபிள் right and always uh, the nutrition thing is compared to the size of the body right if uh, people are like little uh, plump here or they are yeah, like yeah. if they are fat they call it unfit if they are very skinny they call mm -hmm. it unfit again yeah, yeah. so how do you, how do we relate this being uh, healthy and uh, the size of the body how do we relate that so it's actually a myth uh, in our people who are fat are unhealthy and those who are very thin are very weak and all of that and the best example is because people say you look very thin, and they always have an assumption that uh, I'm very weak, my stamina is very low, and all of that. But actually, no, I can run the whole day without food and only with the water. Okay, so it is basically not like that, it changes from body to body, okay. Everything, and uh, some people they say now food weight and all of that. Food is not the only reason for you to gain weight or lose weight. There are so many other factors in your body which are actually, you know.

நான் சாப்பாடை கம்மி பண்ணிட்டேன் அந்த வெயிட் லாஸ் நோ தட் இஸ் நாட் த ரைட் வே அண்ட் யூ நீட் டு சீ வாட் ஆர் ஆல் த அதர் திங்ஸ் அட்ஸ் கோயிங் இன்சைட் யுவர் பாடி ஹார்மோனல் சேஞ்சஸ் ஓஸ் மேபி அதர் லெவல்ஸ் லைக் அதர் பயோமெட்ரிக் லெவல்ஸ் எல்லாமே உங்கள் பாடியில் கம்மியாக இருந்துருக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க டயட் பண்ணுறன்ட்டு காலைல சாப்பிடாமல் விடுறது ஆஃப்டர்நூன் தே டோன்ட் டேக் அண்ட் தே டேக் ஓன்லி ஒன் மீல் பர் டே அண்ட் ஆல் ஆஃப் தட் இஸ் டோட்டலி நோ யூ கேன் டேக் ஆல் த்ரீ மீல்ஸ் பட் டேக் இட் இன் அ பேலன்ஸ்ட் வீன் த ரைட் ப்ரொப்போர்ஷன் வித் ப்ராப்பர் கேலோரிஸ் தட்ஸ் இட் I think best wishes from Team Galata thank and you. thank you so much for joining thank me you. today.